அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது கல்யாண வீட்டு முட்டைகோஸ் பொரியல். சாம்பார் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம், பொடியா நறுக்கின கொஞ்சம் பீன்ஸ், வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். பொடியா நேரத்துல 2 கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கிக்கலாம். கேரட் பீன்ஸ் பட்டாணி இது இல்லாம கூட நீங்க பண்ணலாம். இது கூடவே லேசா தண்ணி தெளிச்சுக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஊத்த வேணாம், தெளிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு எல்லா வாயும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடிபிடிக்காம இருக்க கலரை மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க முட்டைகோஸ் நல்லாவே வெந்துருச்சு, உதிரி உதிரி ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கல்யாண வீட்டு முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.